தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவல்லர்ஸ். மக்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்துவிட்ட காலப்பகுதியில் மக்கள் விடுதலை முன்னணி எவ்வாறு நடந்து கொண்டதோ அதே போன்றுதான் எப்போது நடந்து கொள்கிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாம ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்கள் விடுதலை முன்னணியில் ஓரளவு மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக நாங்கள் நினைத்தோம். ஆனால் மே 9 அன்று அவர்கள் நடந்து கொண்ட விதம் 88 மற்றும் 89 காலகட்டங்களில் நடந்ததை காட்டுகிறது. மக்கள் விடுதலை முன்னணி தமது தடிகள், வாள்கள், கத்திகள் மற்றும் தீப்பத்தங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு நாட்டை மீள கட்டியெழுப்புவதற்காகவே தொழிலாளர்களுடன் இணைந்து கொண்டதாகவே நான் நினைத்தேன். நாட்டை மீள கட்டியெழுப்புவதில் மக்கள் விடுதலை முன்னணியும் இணைந்து கொள்வதற்காக கொள்கை தீர்மானத்திற்கு வரும் என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் அது அப்படி தெரியவில்லை. நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக தற்போதைய ஜனாதிபதி குறிப்பிட்ட நடைமுறை விடயங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றோம். மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கொள்கைகளும் தமது சொந்த கொள்கைகளுக்கும் ஒரு மைய புள்ளியை கண்டறிய முயற்சிக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். மறைந்த தலைவர் ஜிஆர் ஜெயவர்தன தனது இளமை காலத்திலேயே அரசு தலைவராக நாட்டை பொறுப்பேற்றிருந்தார். இலங்கை இன்று வளமான நாடாக இருந்திருக்கும் என்று அவருக்கு அடுத்தபடியாக அவரை ஒத்த அரச தலைவராக இருப்பதற்கு ரணில் விக்ரமசிங்கவினால் மட்டுமே முடியும் என்றும் கோட்ட விகாரை பீடத்தின் பதிவாளர் வணக்கத்துக்குரிய பொஸ்பல விவஸ்கி தேரர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ஜேஆர் ஜெயவர்தனவின் இரத்த உறவினராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அதற்கான ஆளுமை இருப்பதாக சுட்டிக்காட்டிய தேரர், இத்தலைவர்கள் அரசியல் மூலம் எதனையும் சம்பாதிக்காமல் தமது சொத்துக்கள் கூட மக்களுக்காக தியாகம் செய்துள்ளார்கள் என்று கூறினார். சரியான தலைமைக்கு அன்று அதிகாரம் கிடைக்காததாலே இன்று நாடு இவ்வாறானொரு நெருக்கடியை எதிர்நோக்க வேண்டியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஜேஆர் ஜெயவர்தனவின் 26வது நினைவு தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் கொழும்பு 7 ஜேஆர் ஜெயவர்தன மையத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் விசேட அனுசாசன உரை நிகழ்த்திய போதே வணக்கத்துக்குரிய பொல்பல விபஸ்தி தேரர் இவ்வாறு தெரிவித்தார். இதில் கலந்து கொண்ட ஜனாதிபதி மகா சங்கத்தினரும் அன்னதானம் வழங்கினார். முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாட்டோ உள்ளிட்ட மூவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட 3 வழக்குகளை நிராகரித்து பிரதிவாதிகளை விடுவிக்க கோரி பிரதிவாதிகள் முன்வைத்த ஆரம்ப ஆட்சேபனைகளை தொடர்பில் எழுத்துமூல அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு இன்று உத்தரவிட்டுள்ளது. 2010 முதல் 2014 வரை ஜோன்ஸ்டன் பெர்னாட்டோ வர்த்தக அமைச்சராக இருந்தபோது சதோசா ஊழியர் குழுவை பணியிலிருந்து நீக்கி அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட செய்து அரசாங்கத்துக்கு நஷ்டஈடு ஏற்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாட்டோ உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை சூழவுள்ள பகுதிகளில் காணப்படுகின்ற ஒரு கீழ் வளிமண்டல தாளமுக்க நிலை காரணமாக நாடு முழுவதும் மழை நிலைமை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. வடக்கு மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சப்ரஹும மத்திய வடமேல் ஊவா மற்றும் வடக்கு மாகாணங்களில் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழைவீச்சு எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழைவீச்சு எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இந்த ஆண்டு 2022 தொடக்கத்திலிருந்து ஜூன் வரை இலங்கையின் மொத்த கடன் தொகையில் 6675 பில்லியன் ரூபாய் அதிகரித்துள்ளது. டிசம்பர் 2021 இறுதியில்
17,589,000 4 பில்லியனாக இருந்த கடன் தொகை கடந்த ஜூன் மாத இறுதியில் பாரிய அளவாக அதிகரித்தது. இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் 2022 மொத்த பொது கடனின் மொத்த உள்நாட்டு கடன் பாரிய கடன் தொகையாக அதிகரித்தது. இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் மொத்த வெளிநாட்டு கடன் 17,589,000 4 பில்லியனிலிருந்து 24,264,000 4 பில்லியன் ரூபாவாக வளர்ந்துள்ளதாக மத்திய வங்கியின் சமீபத்திய அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. 2023 நிதியாண்டு தொடர்பாக பிரதமரால் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்ட விவாத நிகழ்ச்சி திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதன்படி நிதி பொருளாதார அஸ்தப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தின் 2ஆம் வாசிப்பின் ஆரம்ப உரையை நவம்பர் 14 பிற்பகல் 1:30 பாராளுமன்றத்தில் ஆற்றியுள்ளார். ஒதுக்கீட்டு சட்ட மூலம் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் நவம்பர் 15 ஆரம்பமாக உள்ளதுடன் 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நவம்பர் 22 மாலை 5 மணிக்கு நடைபெற உள்ளது. அதன்படி 2ஆம் வாசிப்பு விவாதம் 7 நாட்கள் நடைபெறும். ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் குழு நிலை விவாதம் நவம்பர் 23 ஆரம்பமாக உள்ளதுடன் டிசம்பர் 8 மாலை 5 மணிக்கு வாக்கெடுப்பு நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஞாயிற்றுக்கிழமை மற்றும் போயா தினங்களை தவிர வாரத்தின் மற்ற அனைத்து நாட்களிலும் நவம்பர் 14 முதல் டிசம்பர் 8 வரை நாடாளுமன்றம் கூடும். வரவு செலவு திட்ட விவாதம் நடைபெறும் நாட்களில் வாய்மூல விடைக்கான வினாக்களை நேரத்தை ஒதுக்க வேண்டாம் என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயக்க தம்மிக்க தசாநாயக்கா தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் அவசர மருத்துவ தேவைகள் அல்லது அரசாங்கத்தின் மிக அவசரமான தேவைகளை தவிர நாடாளுமன்ற அமர்வு நாட்களில் வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது அமைச்சர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடாது என பிரதமர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.